Hi guys, welcome to Update Study Practice Channel. இன்னைக்கு நம்ம TNPSC English Part B ல synonyms பார்க்க போறோம். அதாவது மீனிங்ஸ். இது எங்க இருந்து எடுத்திருக்கேனா அந்த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ்ன்ற 13th poem Part B ல உள்ள 13th poemல எடுத்திருக்கேன். ஸோ synonyms வந்து Part A ல இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா தமிழாக்கம் மரபுகள். என்ன மரபுகள்? ஏ லார்ஜ் ஃபார்மல் மீட்டிங் ஆஃப் பீப்புள் ஹூ ஹாவ் சிமிலர் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு வைங்களா, என்ன எப்படி போவோம்? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. ஒரு கல்யாணம் ஆகட்டும், எதாக இருக்கட்டும், இல்லை கெட் டுகெதராக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் வருவாங்க. ஸோ அந்தமாரி ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுற பீப்புள் மரபுகள் கெடாமல் ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்க தான் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் தென் ஷட்டர். ஷட்டர்னால் நொறுக்குதல், டு பிரேக் சடன்லி இன்டு வெரி ஸ்மால் ஸ்பீசஸ். ஒரு பெரிய இதை சின்ன சின்னதாக துண்டு துண்டு ஆக்குறது. அண்ட் தென் அஸ்ட்ரே, வழி தவறி. வே ஃப்ரம் கரெக்ட் பாத் ஆர் கரெக்ட் வே டு டூ இங் சம்திங். ஸோ அவே ஃப்ரம் கரெக்ட் பாத், அதாவது சரியான வழி இல்லாமல் தவறான வழியை தேர்ந்தெடுத்து இங்கே தான் நமக்கு நன்மை கிடைக்கும்னு போகிறது தான் அஸ்ட்ரே, வழி தவறி. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் மர்த். மர்த்னா லாஃப்டர், ஹாப்பினஸ், ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய தருணங்கள். ஸோ அதான் மர்த். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் காம்ரேட்னா ஃப்ரெண்ட், நண்பன், தோழி, தோழன், என்ன வேணாலும் வச்சுக்கலாம், காம்ரேட்னா ஃப்ரெண்ட். ஸோ இந்த ஃபைவ் இதுதான் இந்த சினானிம்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இந்த ஸ்டிக் டு த ஃபேமிலிஸோட அப்ரிஷியேஷன் க்வெஸ்சன்ஸோட பார்க்கலாம். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் தென் ரைமிங் ஸ்கீமும் இன்றைக்கி கொடுத்துருவேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.